ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்திஹாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்பி திங்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே மினியேச்சர் செட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்கு ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் சைடில் நம்ம ஓட்ட போகிறோம் இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம ஓட்டி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பகுக்கு நான் ஹேண்டில் தான் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து அதே ஃபோம் ஷீட்டில் நம்ம மெலிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் இப்போ ஒட்ட போகிறேன் இப்போ இந்த பேக்கோட ரெண்டு ஹேண்டிலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு பேகும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்விக்கு கண்ணாடி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு சிப்ஸோட கவர் எடுத்திருக்கேன் கண்ணாடி வைக்கிறதுக்காக இந்த கவர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டான அட்டையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதை நான் ஒட்ட போகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணாடி ஓரத்தில் மட்டும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மணியை எடுத்துகிட்டு அதை வந்து நான் விட்டிடுறேன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கம்பி மாதிரி ஃபுல்லாக பிரித்து எடுத்துடணும் இந்த கம்பி நம்ம எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னா பார்பிக்கு ஹேர் கிளிபுக்காக தான் இதை வந்து நம்ம அப்படியே வளச்சிடணும் ஹாஃப் சர்க்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ அது மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம் ஹார்ட் க்ளூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸை அதை நான் லைனை அப்படியே ஒட்ட போகிறேன் உங்கள் கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மணியை கூட விட்டலாம் இப்போ பாபியோட ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பாபி வந்து பாட்டு கேட்கறதுக்காக நம்ம ஒரு ஹெட் செட் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டு சைஸில் நம்ம இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த ஃபோம் ஷீட்டை ஒன்று மேலே ஒன்றா நம்ம ஒட்டி எடுத்துக்கணும் மொத்தமாக நான் ரெண்டு பேர் ரெடி பண்ணுறேன் பேப்பர் பின் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இதைமாரி கேர் மாதிரியே நம்ம முதல்ல பண்ணோம்னால கிளிப்புக்கு அதே மாதிரியே வளைச்சி எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டிடுறோம் ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டியிருந்தாலும் அதை வந்து ரெண்டு சைடுமே ஓட்டிடும் இப்போ பார்பியோட ஹெட் செட் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கோம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே வச்சிருந்தால் பழைய சீப்பு எடுத்துக்கிட்டு அதில் அந்த பல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அட்டையில் நான் சீப்பு ஷேப்லேயே கட் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சீப்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோன்னா சின்ன சின்ன பல்லு அதை வந்து இதில் லைனாக நம்ம ஓட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி அது மேலே நம்ம உடைய ஊட்ட வேண்டியது தான் அந்த அட்டை வந்து மறைஞ்சிரும் இதே மாதிரி இன்னொரு சைடு நான் ஒட்டி முடிச்சிடுறேன் ஒட்டி முடிச்சோன்னா நம்மளோட சீப்பு வந்து ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணிவிட்றேன் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்பிக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மாதிரி என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலரில் இன்னொரு ஷீட்டை ஓட்டுறேன் நெக்ஸ்ட்டு அந்த சைடுலலாம் ஃபோம் ஷீட்டை மெலிசாக கட் பண்ணி ஓட்டிடுறேன் இப்போ ஃபோன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோனில் நம்ம பட்டன்ஸ்லாம் வைக்க போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபோன் மேலே டிஸ்ப்ளே தெரியும்ல அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு கவர் கட் பண்ணி அதில் ஓட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேக் சைடில் ஹெலோ கிட்டி பிக்சர் இருந்தது அதை எடுத்து நம்மளே ஸ்டிக் பண்ணிடுறேன் இப்போ நம்மளோட பார்பியோட மொபைல் ஃபோனு அழகாக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பார்பிக்கு ஒரு செப்பல் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பார்பியோட லெக் சைஸ் என்னமோ அதை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும் ரெண்டு காலையுமே நம்ம அளந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே சைஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன் செப்பல் என்ன கலரில் செய்யப்படுறோமோ அதில் ஒரு பீஸும் அந்த பேக் சைடில் ஓட்டுறதுக்கு இன்னொரு பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து சில்வர் கலர் எடுத்துருக்கேன் வித் பிங்க் கலர் மேலே டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பிங்க் கலரில் இருக்கிறத வந்து மேல் பக்கமாக நம்ம ஒட்ட போகிறோம் அதை வந்து ரிப்பன் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதை ஒட்டியாச்சு இப்போ நம்மளோட பார்பியோட செப்பல் ரெடி ஆகிடுச்சு பார்பிக்கு இன்னொரு மாடலில் ஹேண்ட்பேக் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து லென்த்தாக இருக்கும்ல ஹேண்டில் அது மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ரவுண்டாக கிளிட்டர் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஓட்டுறதுக்கு மெலிசான ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி அதில் ஒட்ட போகிறேன் பேக்கோடு ஒரு சைடு ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு சைடு ஒட்ட போகிறோம் இப்போ அடுத்தது ஹேண்ட்பேக்கோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஷீட்டை கட் பண்ணி ஒட்டுறோம் இப்போ நம்ம ஒட்டுறோம்ல இந்த ஷீட்டில் இன்னொரு ரேஞ்சில் வந்து நம்ம டபுள் சைட் டைப்பை ஒட்டிடுறோம் அதை வச்சு தான் அந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இந்த பேக்கு ஹேண்டில் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் சின்னதாக செயின் ஒன்று எடுத்திருக்கேன் பேக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியே எடுத்திருக்கேன் ஸோ நான் அதை வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடறேன் இப்போ அந்த பேக்கில் ஒரு ஸ்டிக்கரை நான் ஒட்டி முடிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பேஸ்கெட் தான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஷீட் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்கெட் வந்து நான் ரெக்டாங்கல் ஷேப்பை செய்ய போகிறேன் ஸோ ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை ஒட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு இதே ஃபோம் ஷீட்டை மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நான் அதை மேலே ஒட்ட போகிறேன் அடுத்து இந்த பேஸ்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதோட எஜ்ஜஸ்டில் வந்து இன்னொரு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி நான் ஒட்ட போகிறேன் இப்போ நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆகிடிச்சு இதுக்கு வந்து ஹேண்டில் வைக்க போகிறேன் அதுக்கும் அதே ஃபோம் ஷீட்டில் ரெண்டு சைடுமே ஓட்டிட்டு இது மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டு போகிறோம் ஸ்ப்ரேயர் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் ஒரு மணி எடுத்திருக்கேன் அதில் வந்து டூத்பிக்கை கட் பண்ணி நம்ம அந்த ஹோலில் வந்து செட் பண்ணிடுறோம் அந்த டூத்பிக் மேலேயே நம்ம சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டையோ இல்லைனா பாட்டிலேருந்து கட் பண்ண ஒரு பீஸையோ எடுத்து நான் மேலே வைக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல அதுக்காக தான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்டர்ஜி சாக்லேட் வரும்ல அதுதான் இது இதில் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் இந்த பாக்ஸ் இருக்குல்ல அதே ஷேப்பில் ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அது மேலே பிளாக் கலர் ஷீட்டை ஒட்டிடுறேன் இந்த எட்ஜஸ்ஸில் சின்ன சின்ன ஹோல் தெரியும் இல்லை அதை மறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதே பேப்பரை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இப்போ நம்ம இந்த அட்டை மேலே ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒட்டிடுறேன் இது வந்து ரோஸ் பவுடர் மாதிரி இருக்கும்ல அதுக்காக நெக்ஸ்ட்டு கலர் கலராக உள்ள க்ளிட்டர் ஷீட்ஸ் எல்லாம் நான் இதில் ஒட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹோல் போட்டு வச்சிருக்கோம்ல அதில் வந்து இன்னொரு ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ஜாயின் பண்ண போகிறேன் அந்த மூணு பீஸையும் ஒன்றா சேர்த்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஒரு கம்பியோ இல்லைன்னா குண்டுசியோ ஏதாவது எடுத்துக்கிட்டு அதை வந்து வச்சு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸை உள்ளதை நம்ம மடிச்சு விட்டுறணும் ஹார்ட் ஷேப்பில் இப்போ கட் பண்ணிவிட்டு அதையும் அதை மேலே ஒட்டிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளெயினாக இருந்துச்சு சோன்னா அந்த மாதிரி ரோஸ் ஸ்டிக்கர் இருந்தது அதையும் ஒட்டிவிட்டு அந்த ஹார்ட் மேலே ஒரு ஸ்டோன் எடுத்து ஒட்டிவிட்டேன் இப்போ பார்க்கறதுக்கு ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக்ல பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் ப்ரஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் எப்போ ப்ரஷ்ஷு வந்து நம்ம த்ரெட்டில் தான் ரெடி பண்ணுவோம் அந்த வாட்டி பேப்பரில் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பேப்பரை இந்த மாதிரி நான் மெலிசாக கட் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணி வச்சு இதை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ இது மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நான் வந்து ரோல் பண்ண போகிறேன் இதை ரோல் பண்ணி முடித்தோடனே ஃபெவிக் வச்சு ஒட்டி முடிச்சுருங்க இந்த ஸ்ட்ராவும் பேப்பரும் ஆகிற இடத்துல நம்ம சில்வர் கலர் டேப் எடுத்து நம்ம ரோல் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஓட்டிடலாம் இப்போ நம்மளோட மேக்கப் ப்ரெஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு இதில் இன்னொரு வெரைட்டி செஞ்சிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சேம் அதே மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் அதை விரித்து விடணும் விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டேப் ஓட்டணும் இப்போ பார்ப்பேன் மேக்கப் பாக்ஸை ரெடி ஆகிடுச்சு அதை அவுட் புட் பாருங்கள் அப்படி இருக்குன்னு அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெஷ்ஷை நான் வச்சுருக்கேன் மேலே வந்து அந்த மேக்கப் திங்ஸ் இருக்குது இதை வேணுங்கிறப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐ ஷேட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கிட்டு அதை சில்வர் கலர் பேப்பரை வந்து நான் ஒட்டிடுறேன் இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து அந்த கலர்ஸை ஒட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு அட்டையும் வச்சு நான் டேப்பு வச்சு ஒட்டிடுறேன் ஒட்டிட்டோன்னா நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹார்க்ளோவ் அதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபோம் ஷீட்டு அந்த ஷீட்டை லைனாக நான் ஒட்ட போகிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்பியோட ஐ ஷேட்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எல்லா கலர்ஸுமே நான் ஒட்டி முடிச்சுட்டேன் முடித்த பிறகு என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல பிளெயினாக இருந்துச்சு ஸோ அதுலேயும் ஒரு ஸ்டிக்கரை நான் ஒட்டிடுறேன் இப்போ நம்மளோட பார்பி மேக்கப் செட் ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபில்லர் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கவர் மேலே நம்ம ஹார்ட் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபில்லரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அது நல்லா காயிற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அது பிரிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அதில் பாட்டமில் வந்து எல்லாம் ஒட்டியிருக்கும் எக்ஸஸ்ஸாக உள்ள அந்த ஹார்ட் க்ளூவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாட்டிலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸில் என்ன பண்ணுறேன்னா ஒரு மணி அடுத்து மேல் பகுதியில் ஒட்டிடுறேன் இப்போ அது பாட்டிலோட கேப் மாதிரி மாறிடுச்சு இன்னொரு பீஸில் நான் ஹார்ட் க்ளூவை வச்சு நான் கேப் மாதிரி ரெடி பண்ணிடுறேன் இப்போ ரெண்டு பாட்டில் நமக்கு ரெடி பண்ணியாச்சு நான் அதுமாதிரி பிளாக் கலர் நெல் பாளித்து வச்சு அதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன் இது வந்து ரெண்டு தடவை நீங்கள் கோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை பெயிண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க டார்க்காக இருக்கும் இன்னொரு பாட்டிலுக்கு ப்ளூ கலர் நைட் படைச்சி நான் அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷாம்புன்னு எழுதின ஒரு பேப்பர் மேலே நான் செல்ல டேப்பாக ஒட்டி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து பாட்டில் மேலே ஒட்டிடுறேன் இப்போ நம்மளோட ஷாம்பூ பாட்டில் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இன்னொரு பாட்டில் மேலே ஆயில்னு எழுதி நான் ஒட்டிடுறேன் ஃபெவிகால் பாட்டில் மேலே ஒரு மூடி இருக்கும்ல அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்ட்ரா வச்சுன்னா கட் பண்ணி அது மேலே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஹார்ட் க்ளூவை ஒரு கவர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாட்டில் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து அதில் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம் நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற நெல் பாலிஷை நம்ம அதில் அப்ளை பண்ணிவிட்டு அது காய விட்டுறோம் அதுக்கப்புறமா அழுத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்து அதை வந்து நான் மேலே கட் பண்ணி ஒட்டிடுறேன் இது பார்க்கறதுக்கு ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணினேன் அப்புறம் ஒரு பேப்பரில் ஸ்ப்ரேன்னு எழுதி அது மேலே நம்ம ஒட்டிடுறோம் இப்போ நம்மளோட ஸ்ப்ரேயர் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீப் வாட்சிங் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்